ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கொண்டை குருவி கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் போன பாட்டில் யார் அழுதது என கேட்டது யானை பார்ட் ஒன் வீடியோ லிங்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா வாங்க பார்க்கலாம் விழுந்துட்டேன் தலை வலிக்குது பறக்க முடியலை அழாதே உன் வீடு எங்கே சொல்லு நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் யானை முதுகில் கொண்டை குருவி யானை நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது வழியுள் ஒரு வேப்பமரம் உச்சியுள் ஒரு கூடு இது உன் வீடா யானை கேட்டது இல்லை காக்கா வீடு யானை நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது யானை முதுகில் கொண்டை குருவி வழியில் ஒரு இட்டிலி பூச்செடி செடியில் இலை பின்னல் கூடு இது உன் வீடா இல்லை தையல் சிட்டு கூடு யானை நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது வழியில் ஒரு பனை மரம் மரத்தில் ஒரு கூடு இது உன் வீடா இல்லை தூக்கணாங்குருவி கூடு யானை நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது ஊர் பக்கம் வந்தது ஒரு தென்னை மரம் அதில் ஒரு மரப்பொந்து இது உன் வீடா இல்லை கிளி வீடு யானை நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது வயல் தாண்டி நடந்தது வழியுள் ஒரு வீடு மேலே ஒரு மாடம் இது உன் வீடா இல்லை புறா வீடு யானை நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது வழியுள் ஒரு குடிசை திண்ணை ஓரம் மண் பானை இந்த பானை வீடு உன் வீடா இல்லை சிட்டுக்குருவி வீடு யானை நடந்தது அசைந்து அசைந்து நடந்தது செம்மண் சாலை வந்தது சாலை ஓரம் புதர் செடிகள் கொண்டை குருவி கண்களை உருட்டி பார்த்தது நில்லு நில்லு கொண்டை குருவி கத்தியது புதர் செடி மேலே ஒரு கூடு கிண்ண வடிவ கூடு அழகான வீடு இதுதான் உன் வீடா ஆமா ஆமா உனக்கு சீக்கிரமாக சரியாகிவிடும் ரொம்ப நன்றி போய் வா யானை அசைந்து அசைந்து நடந்தது காட்டை பார்த்து நடந்தது பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ரைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பகுதியில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க உங்களுக்கு கதை என்ன கதை பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய் பாய்